ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கட்ஸ் டைலர் சேனல். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்படி பார்த்தாலும் எல்லாருமே ஓரளவுக்கு வந்து தையல் மிஷின் வச்சுருப்பீங்க. ஒரு சிலர்கிட்ட வேணால் தையல் மிஷின் வந்து இல்லாமல் இருக்கலாம், சின்ன மிஷினாக இருக்கலாம், பெரிய மிஷினாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தையல் மிஷினை வந்து எப்படி நம்ம வாங்கினோமோ அதே போல் கடைசி வரைக்கும் அதை ஒரு புதுசாகவோ இல்லை வந்து ஒரு ஃபால்ட் ஆகாமல் எப்படி வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான 10 டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த தையல் மிஷினை வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் அது ஒர்க் ஆகிற மாதிரி, இல்லை வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அந்த மிஷின் வந்து ஓடுறதுக்கான ஒரு 10 டிப்ஸுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தையல் மிஷினை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கான சில டிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிப்ஸ் வந்துலாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டெய்லரிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டெய்லராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த 10 டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து தையல் மிஷின் வாங்குறவங்க நிறைய பேர் வந்து செய்ய மறக்கிறதோ இல்லை செய்யாமல் இருக்கிறதோ ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தையல் மிஷினுக்கு வந்து நம்ம கவர் போடுறது தான். சிலர்லாம் வந்து பாக்ஸ் மாதிரி செஞ்சுருப்பாங்க, சிலர் நான் இப்போ நான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாத்தில் தைச்சிருக்கேன், ஒரு ஷாலில் தைச்சி வந்து வீடியோ போட்டிருக்கேன். இதனோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது வந்து கிளாத்தில் தைச்சது பார்த்திங்கன்னா மிஷினு அந்த மெஷினை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மெஷினை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட தைக்க நேரம் போக மீதி இருக்கிற டைமில் வந்து மெஷினை மூடி வைங்க, இல்லைனா வந்து டஸ்ட்டு படியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த ஊசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சுருப்போம். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஊசியில் கையை வைக்கக்கூடாதுங்கிறது தெரியாது. விளையாட்டுத்தனமாக நம்ம வந்து இந்த மாதிரி ஊசியில் கையை வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஊசி வந்து அவங்க விரலில் வந்து குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எந்த ஒரு தையல் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கவர் பண்ண, அதை வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து கவர் பண்ணி வச்சுருங்க. அது பாக்ஸாக இருக்கலாம், இல்லை இரும்பில் செஞ்ச பாக்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி கிளாத்தாக கூட இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வச்சுருங்க. அதுபோல் இந்த மாதிரி கத்திரிக்கோல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கவருக்கு உள் பக்கமாக இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணீங்க இல்லை ஒரு பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த கத்திரிக்கோளை வந்து பிள்ளைங்க வந்து மேலிக்க மாட்டாங்க. செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்துலாம். ட்ரெஸ் வந்து கட் பண்ணுறது வேறு ஒரு இடத்துல, ஒன்று தலையில் போட்டு கட் பண்ணலாம், இல்லைனா வந்து டேபிளில் போட்டு கட் பண்ணலாம். நம்ம வந்து தையல் மிஷினில் வந்து ஒரு நூல் கட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து லைனிங் வந்து ஏற்றிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத் கட் பண்ணுறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நார்மல் கத்திரிக்கோள் வந்து தையல் மிஷினுக்குன்னே தனியாக ஒன்று வச்சுருங்க. இல்லைனா வந்து இப்போ நூல் கட் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி கட்டர் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கிளாத் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கத்திரிக்கோள் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு ஒரு கத்திரிக்கோள் அந்த டேபிள் மேலேயே தனியாக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கிளாத் கட் பண்ணுறதுக்கு வந்து அந்த கத்திரிக்கோளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் மிஷினுக்குனே தனியாக நீங்கள் ஒன்று வச்சுட்டிங்க அப்படின்னா அப்பப்போ எழுந்து வந்து நீங்கள் எடுத்து வேறு கத்திரிக்கோள் யூஸ் போய், இப்போ இதே கத்திரிக்கோளை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வந்து அடிக்கடி அந்தந்த டேபிளுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ கத்திரிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று கிளாத்து கட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பீங்க, இல்லை தையல் மிஷின் மேலே வச்சுருப்பீங்க. இது வந்து மாறி மாறி வைக்கும்போது நம்ம வந்து கவனக்குறைவாக வந்து இது கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து தையல் மிஷினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கத்திரிக்கோள் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இதை விட சின்ன கத்திரிக்கோளாக இருந்தால் கூட நீங்கள் அதை கூட வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை கட்டுறே போதும் அப்படின்னா நீங்கள் கட்டுற கூட வச்சுக்கோங்க. ஆனால் தையல் மிஷினுக்குன்னு சொல்லிட்டு துணி தைக்க வந்தீங்கன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. துணி வந்து கட் பண்ணுறதுக்கு வேறு கத்திரிக்கோள் வச்சுக்கோங்க. சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோளை வந்து மெஷின்லேயே வந்து கட்டி வச்சுருப்பாங்க, அந்த கம்பியில் வந்து கீழே இருக்கிற கம்பியில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அது கூட ஒரு நல்ல பழக்கம் தான், ஏன்னா வந்து மெஷின்லேருந்து அந்த கத்திரிக்கோள் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறது கூட அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஆனால் நான் பண்ணுறது கிடையாது, நான் இப்படியே தான் தையல் மிஷினில் இங்கே சென்டரில் வச்சுருவேன், அது எப்போவுமே அங்கேயே தான் இருக்கும். ஸோ நான் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. தேர்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். தையல் மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம வந்து ஆயில் போடணும், கம்பல்சரி. நம்ம போட்டால் தான் அது வந்து நல்லா நமக்கு ஒரு ஸ்மூத்தாக இயங்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து நூல் வந்து அடிக்கடி கட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த நூல் கட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆயில் வந்து போட்டிருக்க மாட்டீங்க, அதனால் கூட கட் ஆகும். டெய்லியுமே ஆயில் வந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே ஸ்மூத்தாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சிட்டிங்க, கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சிட்டிங்கன்னா ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஆயில் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து ஒன் டே அடுத்ததும் உடனே தைக்க போகிறீங்க அப்படின்னா கூட 3 ப்ளவுஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே மிஷினுக்கு வந்து ஆயில் போட்டுட்டிங்கன்னா இன்னும் வந்து ஸ்மூத்தாக போகும்.
அப்போ வந்து நமக்கு நூல் வந்து அடிக்கடி கட் ஆகாமல் இருக்கும். இது அதே போல் நான் வீட்டுக்கு தான் தைக்கிறேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நான் தைப்பேன், இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தைப்பேன் அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து மிஷினுக்கு எண்ணெய் போட்டு சும்மா அந்த வீலை வந்து சும்மா சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது, அது மட்டுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஆயில் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூல் கட் ஆகும், சரியாக வந்து தையல் விழாது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய கொடுக்கும். அதனால் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் ஆயில் போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து துணி வந்து தைக்க போகிற நேரத்தில் வந்து ஆயில் போடக்கூடாது. நீங்கள் எப்போ ஆயில் போட்டாலுமே நீங்கள் வந்து இந்த ஹோல்ஸில் எல்லா ஹோல்ஸ்லையுமே ஆயில் வந்து போடுங்க. இதில் கொடுத்துருக்கிற எல்லா இடங்கள்லையுமே ஆயில் போடுங்க, முக்கியமாக இதுலேருந்து போடுங்க. நீங்கள் எப்போ வந்து எந்த டைமில் கரெக்டாக நீங்கள் ஆயில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து, அதாவது உங்களோட வேலையை தையல் மிஷின் வேலையாக இருந்தால் தையல் மிஷினில் நீங்கள் தைக்க வேண்டிய துணியெல்லாம் தைச்சிட்டு அந்த வேலையை ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் மெஷினில் ஆயில் போட்டு விட்டுருங்க. அப்போ ஒரு நைட் ஃபுல்லாக வந்து அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக மெஷினுக்குள்ளே ஊறிடும். அப்போ காலையில் வந்து நீங்கள் ஒரு கிளாத்தை வச்சு ஃபுல்லாக மெஷினில் மேலே இந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே அப்பப்போ தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெஷின் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு நூல் கட் ஆகாமல் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஃபோர்த் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன், ஆனால் வந்து இது பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பார்க்காதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹோல்ஸ் இருக்கும், இதில் வந்து அந்த ஊசிக்கு பக்கத்துலேயே இருக்கும், மூணு ஹோல்ஸ் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு சப்போஸ் சரியாக தெரியாதவங்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஆயில் ஹோல்ஸ் தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வந்து இதில் டிப் இதில் இருக்கும். இந்த ஹோல்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் ஷேப்பில் தான் இப்படி இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டாட் ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுக்கான டாட்டு, கரெக்டாக நீங்கள் அளந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு இன்ச்சு வரும், இதோட அளந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வரும். இப்போ நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சரியாக ஒரு இன்ச்சு, இந்த இடத்துலேருந்து இந்த ஹோல்ஸ் வரைக்கும் ஒரு இன்ச்சு வருது, இந்த ஹோல்ஸ்லேருந்து இந்த ஹோல்ஸ் வரைக்கும் சரியாக வந்து 2.5 இன்ச்சு வருது. அப்போ நம்ம டாட்டை வந்து பிடிக்கிறோம் இல்லையா, நமக்கு கீழே வரக்கூடிய கப்ஸில் பிடிக்கக்கூடிய கீழே வரக்கூடிய டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு அகலம் வச்சு 2.5 இன்ச்சு உயரத்தை நம்ம இந்த இடத்துலே வந்து அளந்துட்டு நம்ம வந்து அந்த கப்ஸ்க்கு வந்து டாட் பிடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இது மாதிரி ஒரு இன்ச்சு நம்ம அலோவ் பண்ணணும் அப்படின்னா டேப் எடுத்துகிட்டு அலோவ் பண்ண தேவையில்லை, இந்த ஒரு இன்ச்சை வந்து இதிலே நம்ம வந்து மெஷர் பண்ணி மெஷர்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த இந்த தையல் மிஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஹோல்ஸ்லேயே வந்து இப்படி ஒரு சீக்ரெட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல, நான் அதை ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவாக கொடுத்துருந்தேன், அப்போயே எல்லாம் சொன்னாங்க இது ரொம்ப புதுசாக இருக்குது, நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து சப்போஸ் பார்க்காதவங்களுக்கு இது ஒரு நான் டிப்ஸாக கொடுத்துக்கிறேன் சரிங்களா. டாட் வந்து பிடிக்கிறதுக்கு இது 2.5 இன்ச்சு கரெக்டாக வரும், நீங்கள் பிடிச்சிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 2 இன்ச்சு தான் விடுறீங்க, நான் 2.5 இன்ச்சு விடலை டாட் பிடிக்கிறதுக்கு, அவங்க அவங்க பிளவுஸில் வந்து 2 இன்ச்சு தான் இருக்குது அப்படின்னா இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் 2 இன்ச்சு வருது சரிங்களா. அப்போ இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து 2.5 இன்ச்சு வரும், இதுலேருந்து இது 2 இன்ச்சு வரும். ஸோ வந்து இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தையல் மிஷின்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் இது. இதில் வந்து நான் பிளவுஸ் டாட்டே வந்து பிடிச்சி காட்டியிருக்கேன். இதை பற்றின தெளிவான வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஐகான்லேயும் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபிஃப்த் டிப் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸான ஒரு டிப்ஸ் தான், 10 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் வந்து ஒரு மெஷினுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த கேஸ் வந்து இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கேஸ் வச்சுருப்பாங்க, அந்த 2-3 கேஸை வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு டைமுக்கும். ஒரு அதாவது பாபினோடைய ஒரு கேஸ் வந்து செட்டாக வச்சுப்பாங்க, அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்றைக்குமே பண்ணாதீங்க. தையல் மிஷினுக்கு உங்களுக்கு எந்த கேஸ் செட் ஆகுது, நீங்கள் அது விலை கம்மியில் இருக்கலாம், விலை கூடையில் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஒரு கேஸ் வாங்கிக்கோங்க. அந்த ஒரு கேஸ் உங்களுக்கு அது வந்து செட் ஆகுதான்னு பாருங்கள். செட் ஆகிடுச்சு, நல்லா ஸ்மூத்தாக போகுது அப்படின்னா அந்த ஒரு கேஸ் மட்டும் வச்சுக்கோங்க, பாக்கி எல்லா கேஸையுமே வந்து நீங்கள் வேறு எதுலையாவது வச்சுக்கோங்க. சப்போஸ் இது வீணாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கேஸ் வேறு கேஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் இது வீணாக போகிற வரைக்குமே இந்த ஒரு கேஸே உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு வரும், அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது. இந்த ஒரு கேஸே வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஃபேர் பார்ட்ஸ் நம்ம ஒரு மிஷினுக்கு வந்து ஒரு பொருள் போடுறோம் அப்படின்னா அந்த பொருளில் வந்து அந்த மிஷின் வந்து செட் ஆகிடும். இப்போ இந்த கேஸுக்கு இந்த மிஷின்
உங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பொருளை மாற்றாதீங்க. அப்போ வேறு கேஸ் போடும்போது வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், நூல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் வந்து மாறும். ஸோ வந்து நான் என்னடா இது நேற்று நல்லா தைச்சது லூப் அடிக்கலையே, இன்றைக்கி லூப் அடிக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். ஆனால் நம்ம அந்த கேஸ் வந்து மிஷினுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த கேஸையே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், அந்த ஒரே கேஸே யூஸ் பண்ணுங்கள். புதுசு புதுசாக அப்பப்போ கேஸ் வந்து மாற்றாதீங்க, வேறு கேஸ் போட வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாபின், இந்த பாபின் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மிஷின் தான் இப்போ நான் வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் இருக்குது, இல்லை அந்த பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கூட இருக்குது. இந்த ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் எந்த பாபின் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ இதிலே நானும் வந்து எல்லா வெரைட்டிஸ்லையுமே வச்சுருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாபின் வச்சுக்கோங்க, ஒரு நாலு பாபின் வச்சுக்கிட்டு அந்த பாபின்லேயே நம்ம வந்து தேவையான அளவு, இப்போ வந்து பாபின் இதில் வந்து நான் இவ்வளோ நூல் சுற்றிருக்கேன் அப்படின்னா லைனிங் கிளாத்துக்கு, லைனிங் கிளாத் தைக்கும்போது ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா இந்தளவுக்கு நூலை சுற்றிட்டீங்க அப்படின்னா அந்த இதில் இருக்கிற நூல் வந்து அந்த லைனிங் ப்ளவுஸை நீங்கள் தைச்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் சாதா ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா இதில் ஹாஃப் அரை இது அரை பாபின் வந்து நூல் சுற்றிக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாதா ப்ளவுஸ் தைச்சு முடிக்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த அரை பாபின் நூல் அதிகப்படியாக சுற்றாதீங்க, அது அதிகப்படியாக சுற்றினா தான் உங்களுக்கு நிறைய பாபின் வந்து தேவைப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா கொச்சை கொச்சனு பாபின் இருக்க மாதிரியே தோணும். அப்போ நீங்கள் நிறைய பாபின் வாங்கி வச்சிட்டிங்கனாவே நூலை எல்லா பாபின்லேயும் சுற்றி 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 இப்போ இதில் ஒரு பாதி பாபின் வந்து நூல் இருக்குது தைக்கவே இல்லைன்னு வச்சுப்போம். அப்போ வந்து இது மேலே என்ன பண்ணுவீங்கன்னா வேறு ஒரு நூலை வந்து சுற்றுவீங்க. அப்போ என்ன செய்யும்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய கலர் வந்து உள்ளேயே இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருந்துன்னா மக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அப்பப்போ நூலை வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு வந்து இது பாபினில் வச்சிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை, தேவைக்கேற்ற மாதிரி பாபினில் நூல் சுற்றிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி தைச்சு போட்டுருங்க சரிங்களா. நாலு பாபின் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நாலு பாபின் தானே இருக்குது, அதில் வந்து திட்டமாக நூல் சுற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதிகமாக பாபின் 2 ரூபா தானே பாபின் நிறைய வாங்கி போட்டுக்கோம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு பாபின்ல ஏகப்பட்ட நூலை வச்சு வீணாக தான் ஆக்குவீங்க. 6th டிப் என்னன்னு பார்த்துடலாம். 6th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது தையல் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மாதிரியோ இல்லை ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுறது, காஃபி குடித்தா வந்து இது மேலே வச்சுட்டு போகிறது, இதில் தண்ணி மொண்டு வச்சு அது மேலே வச்சுட்டு போகிறது, இல்லை ஏதாவது ஒரு பொருள் நம்ம கையில் வச்சுருக்கோமா அதை எங்கே வைக்கணும்னு தெரியலையா டக்குன்னு தூக்கி தள்ளி மிஷின் மேலே வச்சுருவோம். ஸோ இந்த வேலையை என்றைக்குமே பண்ணாதீங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு தையல் மிஷின் மேலே ஒரு பொருள் வச்சுட்டீங்க, ஒரு 2 நாள் நீங்கள் துணி தைக்கலை, அப்போ அந்த 2 நாளில் இந்த மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா குப்பு மாதிரி அவ்வளோ பொருள் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் 3வது நாள் இந்த துணி தைக்க போகிறீங்க, அப்போ தையல் மிஷினில் உட்காரணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தையல் மிஷினில் உட்காந்து ஒரு துணி தைக்கணும்னு தோணாது. அப்படியே நீங்கள் உட்காரணுன்னா அந்த இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காரத்துங்காட்டியே உங்களோட பாதி வேலையே வந்து கெட்டு போன மாதிரி ஆகிடும். ஸோ வந்து அப்போ வந்து அப்பப்போ நீங்கள் இந்த மிஷின் மேலே எந்த பொருளையும் வைக்காமல் க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு தைக்க போகிறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து இதை சும்மா ஒரு கிளாத்தை வச்சு அப்படியே சும்மா தொடச்சிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து துணி தைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைனா இது மேலே இருக்கிற பொருளை பார்த்தாவே நமக்கு வந்து தைக்கணும்னே தோணாது. இதெல்லாம் இப்போ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தையல் மிஷின் வந்து கண்ணா பின்னான் ஆகிடும், அது மாதிரி வந்து எப்போவுமே வைக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஈரமாக இப்போ நீங்கள் வந்து நார்மலாக யாராவது ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு பொருளோடு விட்டோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க வந்து இது மேலே தான் பொருள் இருக்கு, இது மேலே நம்ம ஒரு டம்ளர் வைப்போம், இல்லை காஃபி டம்ளர் வைப்போம், தண்ணி டம்ளர் வைப்போம்ட்டு இது மேலே வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேவுட் வந்து பார்த்திங்கன்னா ஊற ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பட்டாலோ இல்லை வந்து நமக்கு வந்து ஏதாவது ஈரம் பட்டால் இந்த பிளேவுட் வந்து கண்டிப்பாக விட்டுடும். அப்புறம் இந்த பிளேவுட் விட்டுருச்சுன்னா இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ண முடியாது, அந்த பிளேவுட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து கிளாத்தை ஃபுல்லாக வந்து இந்த பிளேவுட் மட்டும் எடுத்துக்கிச்சுன்னா கிளாத்தே வந்து வீணாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபுல் டேபிளில் வந்து டேபிளில் இருக்கக்கூடிய இந்த பிளேவுட்டை மாற்றிட்டு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இந்த ஒரு இந்த தையல் மிஷின் மேலே கண்ணா பின்னா பொருள் வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. 7th டிப் என்னன்னு பார்த்துடலாம். வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு மாடல் இருந்தது, இப்போ எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த டிப்ஸ் வந்து யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்து நூல் வந்து சில டைமில் ஓடும்போது இந்த நூல் வந்து இது இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் வந்து போய் மாட்டிக்கும், மாட்டிக்கிட்டு டைட் ஆகிடும், இந்த நூல் வந்து வரவே வராது, அப்படியே நூல் வந்து கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் வச்சுருக்கேன் பாருங்கள் கிளாத்து, சும்மா ஒரு நார்மல் கிளாத்து, இதில் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கிறேன்,
நூலை வந்து உள்ளே கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து இந்த கிளாத்தை வந்து அந்த ஹோல்ஸ் உள்ளே கொடுத்துருவேன். கொடுத்துட்டேன்னா இந்த ஸ்க்ரூவில் வந்து எனக்கு மாட்டாது, எனக்கு வந்து ஈஸியாக வரும். இது வந்து நான் ஏற்கனவே நிறைய வந்து மிஷின் வந்து வாங்கியிருக்கேன். நான் சொன்னேன்ல, ஏற்கனவே வந்து கடை வச்சுருந்தேன், ஒரு 4-5 மிஷின் போல் வச்சுருந்தேன். அந்த மிஷின்லாம் எனக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு மிஷின் இது வாங்கினப்போ எனக்கு இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ டைப்பில் வந்துச்சு. ஆனால் நான் அதுக்கு முன்னாடி வாங்கின மிஷினில் இந்த ஸ்க்ரூ வந்து கிடையாது. சப்போஸ் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 8th டிப் என்னன்னு பார்த்துடலாம். உள்ளவங்கெல்லாம் தையல் மிஷின் வாங்கினாங்க அப்படின்னா மோட்ரு வந்து செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து மோட்ரு வந்து செட் பண்ணுறதுனால ஒன்றும் தவறு இல்லை. பெடலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட மாட்டாங்க, ஆயில் போடாமலே விட்டுருவாங்க. ஆனால் அது தவறு. நாம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் பெடல் நமக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். அது ஏதோ ஒரு எமர்ஜென்சியாக இருக்கலாம். அதனால் இதில் பெடலில் வந்து இந்த பெடலில் இந்த சைடில் இருக்கிற வீலில் இப்போ இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஆயில் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் தையல் மிஷினை வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி ஆயில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பெடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்ஜெண்ட்டுக்கு தைக்கும்போது நல்லா வந்து ஸ்மூத்தாக போகும், இல்லைனா வந்து டைட்டாக இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டைல்ஸில் தரையில் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக மிஷின் வந்து ஒரு விதமான அதிர்வு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளாத்தை வச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி அதிர்வு இல்லாமல் நகரும் இல்லையா, அந்த மாதிரி நகராமல் இந்த மாதிரியே உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கும். லைட்டாக தான் நகருமே தவிர ரொம்ப நகராது. 9th டிப் என்னென்னு பார்த்துடலாம். தையல் மிஷினில் வந்து நம்ம மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க்லாம் செய்கிறோம் இல்லையா, பேட்ச் ஒர்க் செய்யும்போது நமக்கு வந்து குண்டூசி வந்து தேவைப்படும். அப்போ வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து டக்கு டக்குன்னு ஏஞ்சி ஏஞ்சி குண்டூசி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி காந்தம் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த காந்தத்தில் தான் வந்து நான் இந்த குண்டூசி வந்து வச்சுருக்கேன். இது போல் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போதெல்லாம் குண்டூசி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 6 குண்டூசி போல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. அதுவே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அது கருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தூக்கி போட்டு வேறு குண்டூசி நீங்கள் வச்சுக்கலாம். அது இந்த காந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய ஊசி வச்சுருக்கேன். சப்போஸ் வந்து நூல் சுற்றணும், டக்குன்னு வந்து நூல் தேவைப்படுதுன்னா அது சுற்றுறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய ஊசி மட்டும் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து க்ராச் ஆகாத அளவுக்கு, நம்ம கையில் கீறாத அளவுக்கு வந்து சேஃப்டியாக பார்த்து வைங்க. 10th டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிஷின் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சூப்பரான டிப்ஸுங்க. வந்து நம்ம ஒரு பாபின் வைக்கிறோம் இல்லை பிரிக்கத்து நூல் வைக்கிறோம்னா நமக்கு வந்து அதிர்ந்து அதிர்ந்து எட்ட போய் கீழே விழுந்துடும். இப்போ இந்த மாதிரி தீஸ் எல்லாம் வச்சோம்னா, ஒரு அர்ஜெண்ட்டுக்கு தீஸ் வச்சோம்னா இந்த தீஸ் வந்து நான் வைக்கும்போது இந்த இடத்துல இருக்கும், திரும்பி இது நவுந்து நவுந்து ஒன்று கீழே விழுந்துடும், இல்லைனா பார்த்திங்கன்னா வந்து மோட்டர்கிட்ட போய் கிடக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் டப்பா வந்து இதை ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரிங் வளையல் வர்ற டப்பா. இந்த டப்பா வந்து நான் ஒட்டிட்டேன், இது மேலே ஃபெவிபாண்ட் வச்சு இதில் ஒட்டிட்டேன். ஸோ இதில் வந்து அர்ஜெண்ட்டுக்கு தேவையான ஒரு பாபின், நூல் கோக்கிறது, இந்த மாதிரி தீஸு, பிரிக்கிற ஊசி, அடுத்தது நம்ம ஏதாவது ஒரு நூல் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு கிளாத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா 2 நூல் யூஸ் பண்ணுவோம், அதுமாரி ஒரு நூல், இந்த மாதிரியான சின்ன சின்னதாக நமக்கு வந்து மிஷினில் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுற பொருளெல்லாம் நாம் இதுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா கீழே விழாமல் நமக்கு வந்து சேஃபாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நகரவே நகராது. இது வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ப்ளவுஸ் தைக்கும்போது இடுப்பெலாம் மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸை தைச்சி முடிக்கும்போது இந்த தீஸ் வந்து எனக்கு கீழே விழுந்து எங்கே விழுந்து கிடக்குனே தெரியாது, இல்லை ஒன்று கீழே விழுந்துனா உடஞ்சி போயிடும், தூள் தூளாக போயிடும். அப்பப்போ நான் ஏஞ்சி ஏஞ்சி தீஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ தீஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எனக்கு செலவாயிடும். ஏன்னா அது உடஞ்சி போச்சுன்னா திரும்பி அதை யூஸ் பண்ண முடியாது, அப்படியே மாவு மாதிரி போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா வந்து தீஸு எப்போ தேவையோ நான் வந்து எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. இந்த 10 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து இதில் ஏதாவது ஒரு சில டிப்ஸாவது உங்களுக்கு தெரியாத டிப்ஸாக கூட இருக்கும். கண்டிப்பாக அப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.